ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். நானும் தம்பியும் ஆளுக்கு ஒரு கலர் எடுத்துருக்கோம். எனக்கு இந்த ப்ளூ கலரு, தம்பிக்கு இந்த ஆரஞ்சு கலரு. நம்ம யார் இந்த 12 பாக்கெட் லேஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பிடிக்கிறா அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் மணல் பாய்ட்டுங்கிறது. ஒரு பாயிண்ட் லேஸ் வாங்கி திங்கிறக்கே இப்போ திங்க மாட்டேன். இன்றைக்கி பாருங்கள், 12 பாயிண்ட் வாங்கி சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். உள்ளே போகவே மாட்டேங்க. நல்லா பார்த்துடுங்க, நல்லா பார்த்துக்குங்க. 3 பாக்கெட் முடிஞ்சிது, 4வது பாக்கெட். பாக்கெட் பிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கே. நீ எத்தனாவது பாக்கெட் மாமா? என்னதா? இதுக்கு பிறகு லேஸ் தின்னுங்கிற ஆசையே போயிடும். ஆமாம், சேலஞ்சுங்கிற பேரில் வந்து லேஸ் தின்னுட்டு கண்டிப்பாக வெறுத்து போயிருங்க. ஒரே நாளில் நீங்கள் 12 பாய்ட் திங்குறங்கிறது திங்குறவங்களுக்கு அது சேலஞ்சு. ஆனால் நாங்கள் எங்களோட சேலஞ்ச் வந்து எப்படி இருக்குது, யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம போட்டிப்பேன். 12 பாய்ட்டும் என்ன தெரியுமா, தண்ணி குடிக்காமல் ஜூஸ் குடிக்காமல் சாப்பிடணும், அதான் சேலஞ்ச். தண்ணி குடிச்சு குடிச்சு திங்குறது இல்லை, ஜூஸ் வச்சுருக்கோம் குடிச்சு சேலஞ்சு வின் பண்ணிட்டு ஜூஸ் குடிக்கிறது. தம்பி ஸ்லோ ஆகிட்டாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு முடிச்சிடலாம். அஞ்சு பாக்கெட் தான். ஐயோ, மெதுக்கிட்டாங்களா? மாமா அதுக்கு ஏத்தாப்புல ஈடு கொடுத்துற மாதிரி இருக்கு. பார்க்கணும், 6 பாக்கெட் இருக்கு. நாம கிட்ட நெருங்கின நண்பர்களே, பாப்போம் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட முடியுங்கிறத. என்னப்பா தம்பி, சாப்பிட்ருயா? முடியாத மாதிரி இருக்கு. நெருங்கிட்டோம், முடிச்சிடலாம் எப்படியும்.
அவசர அவசரமாக திங்குறேன்னு சொல்லி லேசெல்லாம் வாக்கில் விட்டு அங்கேயும் குத்துதுங்க, குத்தி காந்தது. அப்படி முடிக்க போறா முடிச்சுடா போடுறியா? எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டனா இப்படிதான், ஓரளவுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. இவ்வளோதான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த பொருளை ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. பார்த்தீங்களா, டேஸ்ட் கொடுக்குற பொருளை அது அளவுக்கு அதிகமாக திங்க முடியல. இதோட வெறுத்துறோம் வேஸ்ட் சாப்பிட்றது. இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் சாப்பிட்டுருக்கேன். நம்மகிட்ட இப்போ வரும் 5 பாக்கெட் வந்தாச்சு நெருக்கணும் அப்படி 12 தம்பி வந்து வேறு 3 பாக்கெட் வச்சுருக்காப்புல, கையில் 1 பாக்கெட் வச்சுருக்காப்புல. நம்மளோட லீடிங்கில் இருக்காப்புல, கொஞ்சம் ஜூஸ் வர ரெடியாக இருக்குது. ஜூஸை குடித்தா தோத்துட்டோன்னு அர்த்தம், சாப்பிட்டு முடித்து குடிக்கணும், சாப்பிட முடித்து குடிக்கூடாது. லேஸோட டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்கிங்க. ஆரம்பத்தில் ஒரு 2 பாக்கெட் உச்சு சாப்பிட்டேன், அவ்வளோதான். இப்போ டேஸ்ட்டே இல்லை சுத்தமாக, நாக்கு இப்போ வெறுமனே ஏதோ உரப்ப தின்னுக்கிட்டு உள்ளே போயிட்டே இருக்கு. 3 பாக்கெட் தான் இருக்குது, என்னால் முடியல. தம்பி தான் அப்புறம் வின்னர், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3, 4, 5 பாக்கெட் இருக்குது, தம்பிகிட்ட 2 பாக்கெட் தான் இருக்குது. சேலஞ்ச் நாங்கள் இதோட முடிச்சிக்கிறா, ஏன்னா திங்க முடியலங்க. 12 பாக்கெட்டு தம்பிக்கிட்ட திங்கு சாப்பிட்டு முடிக்க போகிறான். பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிட்டோமா, இருந்தாலும் சேலஞ்சில் வின் பண்ணுறது தம்பி தான். முடிக்க போகிறேன், எப்படியும் 2 பாக்கெட் திங்க முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நமக்கு இன்னும் இருக்குது, வரிசையாக இருக்குது, எங்கே இருங்க. அதனால் அவளை நான் சேலஞ்ச் தம்பி வின் பண்ணிட்டனால நம்ம ஜூஸை குடிச்சிடுவோம். ஜூஸை குடிச்சு சேலஞ்சு சேலம் முடிஞ்ச முடியலாம், சேலஞ்சு முடிச்சிடலாம். தொண்டெல்லாம் எரியுதுங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த 2 பாக்கெட்டை தின்னு முடிச்சுட்டு தான் ஜூஸ் குடிக்க போகிறோம். சேலஞ்ச தம்பி ரெடி பண்ணி போல் இருக்கேன். ஜூஸை குடித்தப்போ தாங்க நல்லாயிருக்கு. இப்போ சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு? சேலஞ்சில் தம்பி வின் பண்ணிட்டாப்புல. இதான் ஃபஸ்ட்டு சேலஞ்சு, நாங்கள் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐடியாவில் பண்ணோம். ஆனால் அதில் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக தம்பி சாப்பிட்டு முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ பாதி சாப்பிட்டு விட்டுறப்ப நம்ம போட்டிக்கு நம்ம லீடிங் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வின் பண்ணிட்டாப்புல கேமில். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.